வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோலேருந்து 1-2 வயசு வரைக்கும் இருக்கிற குட்டி பாப்பாவுக்கு வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காட்டன் ட்ரெஸ் தைக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம IM60+ சேனலில் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடியே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ட்ரெஸ் தைக்கிறதுக்கு நான் 1 மீட்டர் கிளாத்து எடுத்துருக்கிறேன், காட்டன் கிளாத்து. ஜாக்கெட் பிட்டாக கூட இருக்கும், எடுத்துக்கலாம். நம்ம இதில் பீஸில் கிழிச்சாலும் 1 மீட்டர் போதுமானது, தாராளமாக இருக்கும். இப்போ அதை 2 மடித்து கரையும் கரையும் ஒன்றா இருக்கிற மாதிரி நம்ம மடிச்சுக்கிட்டு, அந்த கரை வந்து ஆப்போசிட் சைட்லேயும் மடிப்பு வந்து நம்ம பார்த்த மாதிரியும் நம்மக்கிட்டையும் இருக்கிற மாதிரி மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடித்து 7 இன்ச் அளவுக்கு இருக்கிற அளவுக்கு மடிச்சுக்கணும். நம்ம 7 இன்ச் அளவுக்கு மடிச்சுக்கிட்டு, மடிப்பு வந்து அந்த மடிப்பு இருக்கிற பாகம் வந்து கழுத்து முன்பக்கத்துக்கு வர்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். 7 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு உயரம் வந்து 9 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிக்கிட்டு இந்த மடிப்பு பாகம் வந்து நம்ம முன்பக்கத்துக்கு, பின்பக்கத்துக்கு வந்து நம்மளுக்கு ஓப்பன் கொக்கிவா இருக்கட்டுவோம்ல, அதுக்காண்டி வந்து 1 இன்ச் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக கட் பண்ண போகிறேன். நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து தப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக வந்து நம்ம இதிலையே துணியிலையே வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சு கட் பண்ணிக்கலாம். நம்ம 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக இந்த மடிப்பு பாகம் வந்து முன்பக்கமும் அந்த நம்ம எக்ஸ்ட்ரா விட்ட பாகம் வந்து பின்பக்கமும் வரும். இப்போ வந்து கழுத்தோட அகலம் வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணுறோம். உயரம் வந்து 2 இன்ச், பின் கழுத்துக்கு வந்து 2 இன்ச், முன்கழுத்துக்கு வந்து 3 இன்ச். மூணு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் வந்து ஷோல்டர் வந்து அகலம் வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். ஆம்கோல் உயரம் வந்து 4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணுறோம். அதை வளைச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அது வரைக்கும் தான் கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணிட்டோம், இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம கழுத்து முன்கழுத்து பின்கழுத்து ரெண்டையும், பின்கழுத்தில் வந்து 2 இன்ச் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை ஒன்றா வச்சு கட் பண்ணிடலாம். முன்கழுத்து மட்டும் தனியாக அந்த மடிப்பு பாகத்தில் வந்து தனியாக எடுத்து அதை கட் பண்ணணும். மடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் தனியாக எடுத்து கட் பண்ணுறோம் முன்கழுத்துக்கு. அப்புறம் வந்து ஆம்கோலுக்கு கட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து 7 இன்ச் பாடியோட அகலம் வந்து 7 இன்ச் வச்சோம்ல, கீழ்ப்பக்கத்தில் வந்து ஒரு 1/2 இன்ச் கம்மியாக வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். 6.5 இன்ச் கீழே இருந்தால் போதும், மேலே வந்து 7 இன்ச்சு. இப்போ கட் பண்ணிட்டோம். இது வந்து முன்பக்கத்துக்கு, இப்போ எக்ஸ்ட்ரா 1 இன்ச் கொடுத்து வச்சோம்னா அது பின்பக்கத்துக்கு, அதுலேயே அப்படியே மடித்து தைக்கிறதுக்காண்டி நான் வந்து எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச் வச்சு வெட்டிட்டுருக்கேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கீழ் பாட்டமுக்கு வந்து எவ்வளோ எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். அதே துணியை வந்து கீழ்ப்பக்கத்தில் இருந்து ஃபுல்லாக விரித்து விட்டுக்கோங்க, கீழ்ப்பக்கத்துலேருந்து மடிச்சுக்கோங்க. ஒரு மடிப்பு மடிச்சுட்டு 13 இன்ச்சு உயரம் இருக்கிற மாதிரி 2 மடிச்சிருக்கிறேன் நான், சாரி 12 இன்ச்சு உயரம் இருக்கிற மாதிரி மடிச்சிருக்கிறேன்.
இப்போ ரெண்டாக மடிச்சோம்ல, அதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். முன்பக்கத்துக்கு ஒரு பீஸு, பின்பக்கத்துக்கு ஒரு பீஸு. இப்போ தனியாக அதை ரெண்டையும் எடுத்துக்கலாம். ரெண்டு பீஸ் இருக்கு பார்த்தீங்களா, ரெண்டு பீஸையும் தனியாக எடுத்துடலாம். இதோட நீட் எவ்வளோ இருக்குன்னு அளந்து காட்டுறேன் பாருங்கள். நாற்பத்தி மூணு இன்ச்சு இருக்குது. நம்மளுக்கு தேவைன்னா 43 இன்ச்சு வச்சுக்கோங்க. நிறைய சுருக்கு வேணும்னா, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக கூட வெட்டிக்கோங்க. நான் வந்து அப்படியே வச்சிடுறேன், நிறைய சுருக்கு இருக்கிற மாதிரி தைக்கலான்றதுனால இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். கீழே பாட்டமுக்கு வெட்டிட்டோம், மேலே பாடியும் வெட்டிட்டோம். இப்போ நம்ம வந்து கயர் வந்து தைக்க போகிறோம். குழந்தைங்களுக்கு பின்னாடி கயர் கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த கயர் தைக்க போகிறோம். இதை வந்து அப்படியே இருக்கிற துணியில் நான் அப்படியே லைட்டாக மடிச்சுக்கிறேன், கிராஸாக மடிச்சுக்கிறேன். நான் நேராக வந்து நீங்கள் வந்து மடித்து தைக்கிறதுனாலும் தைக்கலாம். நான் வந்து கிராஸாக வெட்டியிருக்கிறேன். ஒரு பக்கம் வந்து பெருசாக இருக்கும் அகலமாக, ஒரு பக்கம் வந்து சின்னதாக இருக்கும். இப்படி தைக்கிறதுனாலும் வெட்டி தைக்கலாம். நான் வந்து கிராஸாக மடித்து வெட்ட போகிறேன். இதோட நீட் எவ்வளோ இருக்குன்னா 21 இன்ச்சு இருக்குது. நம்ம எவ்வளோ நீட்டு வேணுமோ வச்சுக்கலாம். நம்ம நான் இருக்கிறத அப்படியே வச்சுட்டேன். நான் வெட்டிட்டு காமிக்கும் போது தான் தெரியும் பாருங்கள், அது எப்படி கிராஸாக மடிச்சிருக்கிறேன்றது பாருங்கள். ஒரு பக்கம் அகலமாக இருக்குது, ஒரு பக்கம் கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த அகலமாக இருக்கிற பக்கத்தில் திருப்பிக்கிட்டு ஒரு கிராஸாக ஒரு கோடு போட்டு கார்னர் வரைக்கும் கிராஸாக ஒரு கோடு போட்டு கட் பண்ணிடலாம். தைச்சு விட்டு நீங்கள் வந்து இதை பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை அப்படியே வந்து இது ரெண்டு பீஸு, ரெண்டு பக்கத்துலேயும் கயிறு தைச்சு கட்டுற மாதிரி ரெண்டு பீஸு. இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து கழுத்துக்கும் கைக்கும் வந்து நான் வந்து கிராஸ் பீஸு அதுலேயே மடித்து தைக்கலை, அப்படியே கொஞ்சம் கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம ஜாக்கெட்டுக்கெல்லாம் தப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு இதை ஜாயின் பண்ணி தைக்க போகிறேன் நான். அதுக்காண்டி கிராஸ் பீஸ் கட் பண்ணுறேன் மிச்சம் இருக்கிற துணியில். இப்போ எல்லாம் கட் பண்ணிட்டோம். நம்ம பாடி வெட்டிட்டோம், பாட்டம் வெட்டிட்டோம், இப்போ கழுத்து பீஸும் வெட்டிட்டோம், கயருக்கும் வெட்டிட்டோம். இப்போ நம்ம தைக்கிறது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், முதல்ல வந்து பாடி தைக்கலாம், பாட்டமாக எடுத்து வச்சிடலாம், கயிறையும் அப்படியே எடுத்து வச்சிடலாம். நம்ம இப்போ பாடியில் வந்து முன்பக்கம் பின்பக்கம் ஒன்றா வச்சு ஷோல்டர்கிட்ட ஜாயின் பண்ண போகிறோம். நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வைக்கணும். நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்து வெட்டணும்ல, அது வந்து நடுவில் வர்ற மாதிரி கவனமாக வச்சுக்கோங்க, சைடில் வர்ற மாதிரி வச்சிடாதீங்க. நடுவில் வர்ற மாதிரி வச்சோம்னா மடித்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஷோல்டர் ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டு ஷோல்டரையும் ரெண்டு ஜாயின் பண்ணிவிட்டோம், ரெண்டு ரெண்டு தையல் போட்டோம். இப்போ நடுவில் வந்து கொக்கி வார கட்டுறதுக்கு மடித்து ரெண்டு மடிப்பாக மடித்து தைச்சிட்டு பார்க்கலாம். ரெண்டு பக்கமும் தைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமும் தைச்சிட்டோம் நம்ம. இப்போ நம்ம வந்து கழுத்தில் வந்து துணி கொடுத்து தைக்க போகிறோம். கிராஸ் பீஸு வெட்டி வச்சுருந்த மாதிரி அதெல்லாம் ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம ஜாக்கெட்டுக்கு தைக்கிற மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு ரெண்டாக அதை வந்து மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு அப்படியே கார்னரில் கொடுத்து அப்படியே வந்து நீட்டாக தைச்சிட்டு வரப்போகிறோம் கழுத்தை சுற்றி. இது வந்து ஜாக்கெட்டுக்கு தைக்கிற மாதிரியே தான், அப்படியே கூட மடித்து தைக்கலாம், துணி கொடுத்து தைக்கலாம். துணி கொடுத்து தைக்கிறதுனாலும் தைக்கலாம் நான். அதனால் வந்து இப்போ வந்து இதில் வந்து துணி கொடுத்து தைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாப்பா கவுன் தைச்சிருந்தேன்ல, அதில் அப்படியே தான் நான் மடித்து தைச்சிருந்தேன். இப்போ தைச்சிட்டோம். அதுக்கப்புறம் எடுத்து ஒரு படிமான தையல் வந்து உள்பக்கமாக திருப்பி போட்டுடலாம். உள்பக்கமாக திருப்பிக்கிட்டு நம்ம மேலே வச்சு தான் தைச்சோம், துணியை எடுத்து தைச்சது. இப்போ வந்து உள்பக்கமாக திருப்பிக்கிட்டு ஒரு படிமான தையல் போட்டுடலாம். படிமான தையல் போடும்போது பாருங்கள், நம்ம துணி கொடுத்து தைச்சோம் பார்த்திங்களா, அந்த சைடில் தான் தைக்கணும். இப்போ படிமான தையல் போட்டோம். இப்போ அதை எடுத்து அப்படியே மடித்து நம்ம தைச்சிடலாம்.
இதே மாதிரி தான் கைக்கு ரெண்டு பக்கமும் வந்து இதே மாதிரி கிராஸ் பீஸு கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதை வந்து மேல் பக்கம் வச்சு தைச்சி உள் பக்கமாக வந்து அந்த படிமான தையல் போட்டு அப்படியே மடித்து தைச்சிட்டு பார்க்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கும், இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த வீடியோ, அதனால் வந்து அதையும் தைச்சிட்டு அப்படி பார்க்கலாம். இதே மாதிரியே தான் தைக்கணும், இது எப்படி தைச்சிருக்கிறோம்னு பார்த்துக்கோங்க, இதே மாதிரியே தைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கழுத்து தைச்ச மாதிரியே சைடில் ரெண்டு பக்கமும் தைச்சிட்டோம், காஸ் பீஸ் கொடுத்து தைச்சிட்டோம். இப்போ வந்து பின்பக்கம் ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓப்பனை வந்து ரெண்டையும் ஒன்று மேலே ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிடலாம். ஒன்று மேலே ஒன்றா வச்சு கீழ் பக்கமாக கீழே வந்து அடியில் வந்து ஒரு சின்ன தையல் போட்டுடலாம், அடியில் மட்டும்தான். இப்போ தையல் போட்டுட்டோம், இப்போ நம்ம வந்து பாட்டம் வந்து எப்படி தைக்கணும் பார்க்கலாம். இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். பாட்டமுக்கு ரெண்டு பீஸு கட் பண்ணோம்ல, அதில் ஒரு பீஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், ஒரு பீஸை எடுத்து வச்சிடலாம். முன்பக்கத்துக்கு ஒன்று, பின்பக்கத்துக்கு ஒன்று. இப்போ வந்து நம்ம பாடியோட அகலம் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சுருக்கு வச்சு தைக்கணும். பாடியோட அகலம் என்ன வச்சோம், நம்ம கீழ்ப்பக்கத்தில் வந்து 6.5 வச்சோமா, நம்ம 4 மடித்ததில் 6.5 இன்ச்சு வச்சோம், நம்ம வந்து 13 இன்ச்சு வர்ற மாதிரி நம்ம வந்து சுருக்கு வைக்கலாம். இப்போ பாருங்கள், சுருக்கு வைக்கிறோம், கொஞ்சம் பட்டப்பட்டையாக வைக்கிறோம். இது வந்து கொஞ்சம் நிறையா இருக்குது துணி, சுருக்கு சின்ன சின்னதாக வைக்கிறதுனால நீங்கள் வைக்கலாம். இது நான் வந்து கொஞ்சம் பட்டப்பட்டையாக வைக்கிறேன், நான் கரெக்டாக 13 இன்ச்சு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து தைச்சிக்கோங்க. நீங்கள் தைச்சிட்டு அந்த பாடி துணியை வச்சு நம்ம அளந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அழகாக பட்டப்பட்டையாக வந்துருச்சு. இப்போ பாடியை வச்சு அளந்து பார்த்தோம்னா கரெக்டாக இருக்குது, செக் பண்ணும்போது ரெண்டும் ஒன்றா இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து மேலே வந்து ஒன்று நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ தையல் போட்டோம், இதே மாதிரியே வந்து பின்பக்கத்துக்கும் அதே மாதிரியே வந்து 13 இன்ச்சு வர்ற மாதிரி சுருக்கு வச்சு ஜாயின் பண்ணிட்டு பார்க்கலாம். இதே மாதிரியே தான் அதையும் 13 இன்ச்சு வர்ற அளவுக்கு சுருக்கு வச்சுட்டு பாடி முன்பக்கம் தைச்ச மாதிரியே பின்பக்கமும் தைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பின்பக்கமும் அதே மாதிரியே சுருக்கு வச்சு பின்பக்கம் ஜாயின் பண்ணிட்டோம், முன்பக்கமும் அதே மாதிரியே 13 இன்ச்சு அளவுக்கு சுருக்கு வச்சுட்டு ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம கயர் பின்னாடி கயர் கட்டுறதுக்கு நாட்டு வந்து எப்படி தைக்கிறதுன்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம், ரெண்டு பீஸ் இல்லை, ரெண்டாக வந்து பிரிச்சுட்டு உள் பக்கம் வந்து மேல் பக்கம் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு அகலமாக இருக்கிற பாகத்துலேருந்து முதல்ல தைக்கணும், ஃபுல்லாக எல்லாத்தையும் கீழே வரைக்கும் தைச்சிடணும். லாஸ்டில் வந்து அகலம் கம்மியாக இருக்கிற இடத்துல மட்டும் ஓப்பனுக்கு விட்டுறணும். நான் எப்படி தைச்சேன் பாருங்கள், அதே மாதிரியே தைச்சிருங்க. கிராஸாக வெட்டினோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஆரம்பித்து கீழே வந்து கீழே வரைக்கும் முடிச்சிடணும். அந்த ஓப்பன் வந்து விட்டுறணும், அந்த சின்ன பாகத்தில் வந்து ஓப்பனை விட்டுறணும். அது இப்போ வந்து அதில் வந்து திருப்புறதுக்கு அப்போ தான் வாட்டமாக இருக்கும். அகலமான பாகத்தில் எதனா ஒரு கம்பி எதனா கொடுத்து இந்த நம்ம ஓப்பன் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதுவில் வந்து இழுத்துடணும், கார்னர்லாம் நல்லா வந்து இழுத்து விடுங்க. உள்ளே வந்து எதனா ஒரு கம்பி விட்டு இந்த மாதிரி மடித்து இழுத்து விட்டிங்கன்னா நல்லா ஷார்ப்பாக அழகாக வந்துடும். நம்ம கிராஸாக கட் பண்ணோம்ல, அது வந்து அழகாக இருக்கும் பாருங்கள். எப்படி பாருங்கள், ரெண்டு நாட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். கிராஸாக வெட்டினோம்னா இந்த மாதிரி அழகாக வரும், இல்லை நேராக வெட்டினோம்னா அப்படியே நேராகவே இருக்கும். இப்போ வந்து முன்பக்கத்தில் வந்து பாடியில் வந்து நம்ம முன்பக்கம் பாடியும் பாட்டமும் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு உயரத்தில் வந்து ரெண்டு பக்கமும் உள் பக்கமாக இருக்கணும். அந்த ஓப்பன் விட்டோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து சைடில் இருக்கணும். இந்த மடித்து தைச்சதெல்லாம் வந்து உள்ளே இருக்கிற மாதிரியும் அந்த ரெண்டும் ஜாயிண்டாக இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மேலே வச்சு தைக்கணும். இப்போ பாருங்கள் எப்படி தைச்சிருக்கிறேன்றதை,
அந்த ஓப்பன் விட்டது வந்து சைடில் ஜாயிண்ட் ஆகிருக்கணும். இப்போ வந்து ரெண்டு முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டையும் வந்து ஒன்றா போட்டுட்டு உள்பக்கமாக இருக்கணும், நல்ல பக்கம் வந்து உள்ளே இருக்கணும். இப்போ ரெண்டு சைட்லேயும் ஜாயின் பண்ணி ரெண்டு தையல் போட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டு சைட்லேயும் ஜாயின் பண்ணி நான் ரெண்டு தையல் போட்டுட்டேன். இப்போ வந்து திருப்பிக்கலாம். உள்பக்கம் மேல் உள்பக்கம் வந்து திருப்பினோம்னா நம்மளுக்கு வெளிப்பக்கம் வந்துடும். இப்போ கீழே நம்ம மடித்து தைக்கல, அதை கீழே வந்து ரெண்டு மடிப்பு மடித்து தைச்சிடலாம். அப்படியே சுற்றி தைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டு மடிப்பு மடித்து சுற்றி நம்ம தைச்சிட்டோம். கவுன் ரெடி ஆகிடுச்சு. முன்பக்கம் வந்து பிளைனாக இருக்குது. இப்போ கயரை வந்து பின்பக்கமாக அழகாக கட்டுறோம். நம்ம எப்படி இப்போ கட்டணுமோ அது மாதிரி கட்டிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் பெருசாக இருக்கிறதுனால பட்டையாக அழகாக இருக்குது. இப்போ வந்து முன்பக்கம் வந்து அப்படியே பிளைனாக இருக்குது. அதுக்காண்டி நான் ஒரு பூ டிசைன் மாதிரி ஒன்று தைக்க போகிறேன், தைச்சி வந்து வைக்க போகிறேன். இதுக்கு வந்து 10 இன்ச்சு நீட்டும் 5 இன்ச்சு அகலமும் இருக்கிற மாதிரி ஒரு துணியை கட் பண்ணிவிட்டு சுற்றி மூணு பக்கமும் மடிப்பை தவிர 10 இன்ச்சு நீட்டும் 5 இன்ச்சு அகலமும் அதை ரெண்டாக மடிச்சுக்கிட்டு மூணு பக்கம் வந்து நம்ம தைக்கிறோம், தையல் போடுறோம். ஒரு பக்கம் தையல் போடல, அந்த மூணாவது பக்கம் வந்து 1 இன்ச்சு அளவுக்கு விட்டுட்டு தைச்சிட்றோம். ஓப்பன் விட்டுட்டு அப்போ தான் வந்து உள்பக்கம் திருப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓப்பன் விட்டு தைச்சிட்டு நம்ம உள்பக்கமாக திருப்புகிறோம். திருப்பிட்டு அந்த ஓப்பன் விட்டோம் பார்த்திங்களா, அதில் ஒரு தையல் போட்டுடலாம். அப்படியே மடித்தோம்னாலே மடிப்பாக வந்துடும். ஒரு தையல் போட்டோம். இதை வந்து சுருக்கு சின்ன சின்னதாக வைக்கிறோம். நம்ம நடுவில் வந்து சுருக்கு வச்சு நடு பாகத்து சென்டரில் வந்து ஒரு ஊசி வச்சு நம்ம அந்த மடிப்பு ஃபுல்லாக எல்லா மடிப்பும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஊசி வச்சு குத்தி சுற்றி வந்து சுற்றி விட்டுட்டு நூலை நம்ம உள்பக்கமாக திருப்பி ஒரு முடி போட்டுடலாம். அது ஒரு பூ டிசைன் மாதிரி வந்துடுது. பாருங்கள் அழகாக இருக்குது. இதை வந்து கெவுனுக்கு முன்னாடி வச்சோம்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் பிளைனாக விடுறதுனால விடுங்க, இது மாதிரி தச்சு வைக்கிறதுனால அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம IM60 ப்ளஸ் சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.